ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கு, நாளைக்கு பப்ளிக் ஹாலிடே. சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். வாங்க, ரேட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது வந்து ஒரு சைனீஸ் ஷாப். ஓகே ஓகே. டொமேட்டோஸ் 600 கிராம் பார்த்தீங்கன்னா $3. தக்காளி இல்லைப்பா, எடுத்துக்கலாம். 399. ஓகே, தக்காளி எடுத்துக்கலாம். இது இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது. இருங்க இருங்க இருங்க, பார்த்து எடுக்கிறேன். குட்டி குட்டியாக எடுத்து வேண்டாம், ரொம்ப குட்டிலாம் வேண்டாம். ஓகே, இந்த சைஸ் எடுத்துப்போம். ஓகே, கேப்சிகம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து $6. எல்லாமே 99 போட்டிருக்காங்க, அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிக்க வேண்டியதுதான். பீன்ஸ் வேணும்ப்பா, $3. இது 200 கிராம்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கள்ல, இங்கே காய்கறி விலையெல்லாம் எப்படி இருக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. சரி, அதனால தான் நம்ம இன்றைக்கி கடைக்கு போகிறோமே, அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பிரிசல் ஸ்ப்ரவுட்ஸ். இது நல்லா, இதில் என்னது அழகாக, இதை வந்து அது பேர் என்ன, சட்டுன்னு வர மாட்டேங்குது. டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும், டோஸ்ட் இல்லை சாரி, கிரில் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். கிவி ஃப்ரூட், இங்கே வந்து கிவி வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. கிவி பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது. ஒரு பேக் வந்து $2. கோல்டன் கிவி, க்ரீன் கிவி இருக்குது. கோல்டன் கிவி வந்து $3, க்ரீன் கிவி வந்து $2. லெமன் பாருங்கள், $3 ஒரு பேக். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நூடுல்ஸு இதெல்லாம். அப்புறம் எக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சைனீஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து சாஸ் ஐட்டம்ஸு. நம்ம வெஜிடபிள்ஸ் ரேட் மட்டும் என்னென்னு பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த சைட் செக்ஷன் அவ்வளோவா வரமாட்டேன். ப்ரௌன் ரைஸ்லாம் இருக்குது, பாசிப்பயிர் இருக்குது, முங்பீன் இருக்குது. கடலெண்ணெய் வாங்கினோம், கடலெண்ணெய் இங்கே இருக்கா? இல்லை, வெஜிடபிள் ஆயில் இருக்குது, இதுதான் இருக்குது. கடலெண்ணெய் இல்லை, இன்னொரு கடையில் கடலெண்ணெய் கிடைக்கும், அங்கே போய் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் இருக்குது, ஃப்ரோசன். இது வெங்காயம், இந்த வெங்காயம் தான் இருக்குது. நம்மளுடைய அந்த பர்ப்புளோ இருக்கும், அது வேறு மாதிரி டார்க் பர்ப்புள் தான் இருக்குது. பொட்டேட்டோ பேக் பார்த்தீங்கன்னா $16. பம்கின்லாம் நல்லாயிருக்குங்க, இங்கே பம்கின் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி பம்கின் ஹோல் பம்கின் $4, கட் பண்ணது இந்த மாதிரி எல்லாமே நான் 0.99 போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரவுன் பிக்கல், ரெட் ஆனியன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்லேயே தான் இருக்குது. இது சின்ன வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமான சைஸ்லேயே இருக்கீங்க. அப்புறம் வெங்காயம் வந்து பர்பிள் ஆனியன். ஓகே, இது பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. ரெட் ஆனியன், ரெட் ஆனியன் வந்து $4. அப்புறம் உருளைக்கிழங்கு, சீசன்மா என்ன பொட்டேட்டோ இது, ஐயோ இதுவும் பொட்டேட்டோ தான். ஓகே, இங்கே எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்கும். இது கூட இதில் வச்சுருக்காங்க, ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க, லெமன் கிராஸ் கூட. லோட்டஸ் ரூட் இருக்குது. இது வந்து மீட் செக்ஷன், மற்றதெல்லாம் வந்து ஃப்ரோசன். டம்ப்ளிங்ஸ் இருக்குது பாருங்கள், டம்ப்ளிங்ஸ் இருக்குது, போர்க் பன்ஸ் இருக்குது. இது வந்து ஜூஸ். அப்புறம் இது வந்து இந்த இது ஹவா, இது டோஃபு 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 டோஃபு. ஓகே, இது வந்து ருபாப். ஜஸ்ட் இந்த ரேட் மட்டும் பாருங்கள் பாருங்கள், கறி லீஃப் வந்து $2, கடவுளே. சரி, நமக்கு கொஞ்சம் கறி லீஃப் தேவைப்படுது, ஆனால் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இன்னொரு கடையில் நம்ம போவோம், அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கே வாங்கி இப்போ குறிச்ச பூண்டு. ஓகே, இது என்னது, வாட்டர் கிரஸ். இங்கே வந்து கீரையே அவ்வளோவா சாப்பிடல. இந்த மாதிரி ஸ்பினாச் சலாட், சலாடோட இது ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது இந்த பக்கத்தில். நம்ம இதை வச்சுட்டு நம்ம என்ன சமைக்கிறது, காலிஃப்ளவர். இது வந்து நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள்,
அப்புறம் மஷ்ரூம்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம சமைக்கணும். இப்போ இது வந்து இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கேபேஜ்? இல்லை இல்லை, அது பேர் என்ன, கொரியன் ஒரு டிஷ் இருக்கு, கிம்ச்சி, கிம்ச்சிக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஸோ இது தாங்க இங்கே இருக்க காய்கறிகள். முள்ளங்கி இருக்கு, ஓகே, கிம்ச்சி, கிம்ச்சி இருக்கணும், இருக்கு, ஓடலாம் இருக்கு, மேட் அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு. பச்சை மிளகாவோட ரேட்டு பாருங்க, நம்ம க்ரீன் சில்லிக்கு வந்த நிலமையை பாருங்க. அதுவும் இது வந்து ஸ்பைசி பச்சை மிளகா கிடையாது, குண்டு குண்டு பச்சை மிளகா $3, ரெட் சில்லியும் $3. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, ஒரு 6-7 இருக்கு, அவ்வளோதான். சரி வாங்க, எடுத்துட்டிங்களா? நீங்கள் என்ன எடுத்தீங்க? பீன்ஸ் எடுத்துருக்காரு, தக்காளி, ஆரஞ்சு, அப்புறம் பர்சிமோன். அது இதை காட்ட மறந்துட்டேன். இப்போ சாம்பார்னா இந்த சௌச்சோ சாம்பார் தான் ஓடிட்டுருக்கு நம்ம வீட்டில். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருப்பா ஒரு இது எடுங்கப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்குது பாருங்கள், ஏன்னா இங்கே இது நல்லா விளையுது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட்டு. அப்புறம் இந்த கத்திரிக்காய் இது ஏற்கனவே வீட்டில் இருக்குது, பிடிங்க, அவ்வளோதான். பூண்டு, பூண்டு இருக்கா? நான் சொன்னல, ஷேலட்ஸ் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஆனால் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், ஷேலட்ஸ். ஆனால் எக்ஸ்பென்சிவ், $8 ஒரு கிலோ. ஓகே, செக்ஷன் ராயல் காலா, இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், $2 இது. அப்புறம் இது ஃபுல்லாக ஆப்பிள் தான். இப்போ வந்து ஒரு 2-3 காய் வாங்கிட்டு கொஞ்சம் பழம் வாங்கிட்டோங்க. பர்சிமன் வாங்கினோம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சௌச்சௌ, அப்புறம் வாழைக்காய் வாங்கினோம், ஆரஞ்சு வாங்கினோம், அவ்வளோதான் வாங்கினோம். அப்புறம் டேட்ஸ் வாங்கினோம். நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா $1,300 கிட்ட, $27 ஆச்சுங்க. ஸோ ரஃப்லி ஒரு 1,300 கிட்ட ஆச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து காய்கறி விலையெல்லாம் வந்து நம்ம சமாளிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஏர்ன் பண்ணால் ஓகே தான். இப்போ வந்து அடுத்த கடைக்கு போகிறோம். அங்கே வந்து கடலெண்ணெய் பார்த்தேன், கடலெண்ணெய் வந்து அங்கே இல்லை, அதனால இப்போ வந்து கடலை வாங்கிறதுக்காக இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கோம். இது பக்கத்தில் தான் கடலெண்ணெய், அப்புறம் வந்து நல்லெண்ணெய்லாம் கிடைக்கும். இந்த இதை எடுத்துப்போம் நம்ம. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $9.90, $10 வச்சுக்கோங்களேன். எவ்வளோ லிட்டர்? 1 லிட்டர். இந்தாங்கப்பா. அதுக்கப்புறம் வேறு என்ன? கருப்பட்டி, கருப்பட்டி வேணும் நாளைக்கு வந்து. அப்பம் அந்த 10 ஓகே. இங்கே வந்து இங்கேயும் அதே மாதிரி தான், ரேட் எல்லாம் அதுதான். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்கும். இந்தியன் கடை, இது வந்து இந்தியன் கடை. எஸ், ஆமாப்பா, ஒன்று எடுத்துக்கலாம். நேற்று வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து மாங்க் சுகர் அது யூஸ் பண்ணுங்கள், அது ஆர்கானிக் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஜாகரி வந்து நம்ம நாளைக்கு இதுக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் இதை ஆட் பண்ணிப்போம். ஓகே சரி, அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லா கடைகளும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் ஷாப்பும் இருக்குது. எங்கே அந்த டாலர் ஷாப்? இங்கே இருக்குது, டாலர் ஷாப் இருக்குது. நிறைய வந்து சைனீஸ் கடைங்க இங்கே வந்து நிறைய இருக்குது. ஓகேங்க, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ, பாய் பாய்.